ஒரு பெரிய கட்சி திமுக வசஸ் அதிமுகன்ற ஒரு கட்டமைப்பு அவங்களாவே உருவாக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க அவங்களுக்கான போட்டியில திரு பொன்னுசாமி மக்கள் நீதி மய்யம் வேட்பாளரும் இருந்தாரா பெரம்பூர் தொகுதியில உங்களுடைய பேட்சில் சீரமைப்போம் தமிழகத்தை அப்படின்றீங்க என்ன பால் இருக்கு சீரமைக்க போறீங்க என்ன பால் படலைன்றீங்க ஓட்டே போடலைங்க சார் பாதி இந்த முறை தேர்தல் ஆணையத்துடைய மிக தவறான அணுகுமுறைகள் நடவடிக்கைகள்லாம் வாக்கு சதவீதம் குறைவான காரணம் அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்க சொல்லக்கூடிய அந்த ஊடகங்கள் அளிக்கக்கூடிய கருத்து கணிப்புகளை உண்மையை நம்பி அங்கே தான் போய் மா அதுதான் கடைசி கடந்து ஒரு சில வாக்குகள் மாறுறது போக்குவரத்து கழகம் எடுத்துக்கோ பல்லாயிரம் கோடி கடன் மின்சார வாரியம் எடுத்துக்கோ பல்லாயிரம் கோடி கடன் இதற்கெல்லாம் காரணம் யாரு இந்த இரண்டு கழகங்களும் தான் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய கழகம் பத்தாண்டு காலம் இருக்குது அவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க பத்தாண்டு காலம் நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க திரு கமலஹாசன் ரொம்ப ஆடம்பரமா போறாரு சார் பிரச்சாரத்துக்கு ஆடம்பரம் ஹெலிகாப்டர்ல போய் இறங்குறாரு கேரவன்ல உட்கார்றாரு பிரச்சாரம் பண்ணிட்டு அதெல்லாம் பெரிய ஆடம்பரம் தானே நீங்களும் அவங்கள திட்டுற வேலைக்கு இறங்கிட்டீங்களா அந்த அளவுக்கு லோ பெல்ட்ல இறங்கிட்டோம் துக்குடா அரசியல்வாதின்னு ஒரு வார்த்தைய சொல்றாரு வானதி ஸ்ரீனிவாசன் அது சரியான வார்த்தை பெரிய விமர்சனமே வரமாட்டேன் மோடியை டார்கெட் பண்ணி எந்த விமர்சனத்தையும் கமலஹாசன் வைக்க மாட்டேன்றாரு பிஜேபி எதிர்த்து இவங்க ஃபைட் பண்ணிட்டாங்க ஒண்ணுமே கிடையாது எல்லாமே நடிப்பு தான் நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகிற மாதிரி அழு இது மட்டும்தான் நாளைக்கு நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான வணக்கம் கொடிப்பிறக்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பெரம்பூர் தொகுதியின் மக்கள் நீதிமய்யம் கட்சியின் வேட்பாளர் திரு பொன்னுசாமி நம்முடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு பொன்னுசாமி சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் திருவிழா முடிந்து விட்டது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத கால பிரச்சார பயணம் நீங்களாம் முழுமையாக ஈடுபட்டு வாக்குகள் சேகரித்திருக்கீங்க வாக்குகள் பதிவாயிருக்கிறது அடிப்படையிலிருந்தே நான் கேட்டுக்கிறேன் யார் இந்த பொன்னுசாமி உங்களுக்கும் பெரம்பூர் தொகுதிக்கும் என்ன சம்பந்தம் மக்கள் எப்படி வாக்களிச்சிருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க பொண்ணுசாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாமானியன்னு தான் நான் முதல்ல சொல்லுவேன் ரெண்டாவது பால்முகவர்கள் சங்க தலைவர் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு காலம் அந்த பால் வளத்துறையில் பால் விநியோகத்துறையில் இருந்துகிட்டு இருக்கேன் அதிலும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் மண்ணின் மைந்தனோட சொல்லுவேன் ஏன்னா இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலே அந்த தொகுதியில் இருந்துகிட்டு இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நான் திருமணமானதுலேருந்து அந்த தொகுதியில் தான் இருக்கேன் அதற்கு முன்னாலே அந்த தொகுதியில் இருந்தவன் இருந்தாலும் கூட தொண்ணூற்றி ஏழு வியாசர்பாடி பகுதியில் தான் இருந்துகிட்டு இருக்கேன் அந்த வியாசர்பாடி தொகுதியில் வளர்ச்சி இல்லாத ஒரு தொ தொகுதியாகவே இருந்துக்கிட்டு இருக்குது இதுவரைக்கும் இருந்த ஆண்ட கட்சிகள் இரு கட்சிகள்லேயும் கூட்டணியில் அந்த கம்யூனிஸ்டில் இருந்து பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க எந்த விதமான ஒரு வளர்ச்சிக்கான நடவடிக்கையும் அவங்க எடுக்கலைன்றது மக்கள் மத்தியிலையும் ஒரு ஆதங்கமாக கோபமாக இருக்குது இந்த மக்கள் ஒருவன நானும் இருந்த வகையில் எனக்கும் அது இருக்குது அதாவது மக்கள் நீதி மையத்துடைய தொழிலாள நல அணியுடைய மாநில செயலாளர் மக்கள் நீதி மையத்தின் தொழிற்சங்க தலைவர் இந்த ஒரு சிறப்பு தான் நான் சிறப்பாக சொல்ல முடியும் சரி சரி பெரம்பூர் தொகுதிக்கு உங்களை வந்து வேட்பாளராக திரு கமல் அவர்கள் போட்டிருக்காங்க எந்த அளவுக்கு இருக்குது பெரம்பூர் தொகுதி மக்கள் நீதி மையத்துக்கு சாதகமாக பற்றியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நூறு சதவீதம் உறுதியாக நம்புகிறோம் அதை மக்கள்கிட்ட இருந்தே பிரதிபலிக்கிறதையும் நாங்கள் பார்த்துருக்கோம் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்தினது முழுக்க முழுக்க நம்மவர் டாக்டர் கமலஹாசன் அவர்கள் தான் எனக்கு இந்த அரசியல் பிரவேசமும் எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர் பதிமூணாம் தேதி தலைவராக கூப்பிட்டு தான் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க அரசியல் ஒரு சாக்கடைன்னு ஒதுங்கி போனவர்களை நானும் ஒருத்தன் இருந்தாலும் வெளியிலிருந்து மக்களையும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அந்த அடிப்படையில் நல்லவர்கள்லாம் ஒதுங்கி போனால் அந்த சாக்கடை எப்படி சுத்தம் செய்கிறது வாங்கன்னு சொல்லி இழுத்து உள்ளே போட்டாங்க அதன் அடிப்படையில் இந்த தேர்தலையும் தேர்தல் அரசியலும் பெரிய அளவுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை உடன்பாடு இல்லைன்றது பொருளாதார அடிப்படையில் நம்ம பின்தங்கிய நிலையில் இருக்கோம் இதில் இரண்டு திமிங்களுக்கு நடுவில் நம்ம பயணிக்க முடியுமான்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்தது அந்த அடிப்படையில் தான் தலைவர் அவர் கூப்பிட்டு இல்லை நீங்கள் கண்டிப்பாக நின்னே ஆகணும் அப்படிங்கும்போது எந்த தொகுதியில் நிற்கிறீங்க நான் மண்ணின் மைந்தன் ரெண்டு அடிப்படையில் எனக்கு பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி வேணும்னு கேட்டேன் மா மாற்றுக்கருத்து எதுவுமே சொல்லலை உடனே அந்த தொகுதி வேட்பாளராக தலைவர் அறிவித்தாங்க அதுதான் நடந்தது எப்படியெல்லாம் பிரச்சார பயணம் இருந்தது எப்போ எவ்வளோ நேரம் நீங்கள் பிரச்சாரம் பண்ணிங்க ஓய்வு நேரம்னு எப்படி இருந்தது ஒவ்வொரு நாளும் பதினெட்டு மார்ச் பதினெட்டாம் தேதி நான் வேட்புமனு தாக்கல் செஞ்சேன் வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு முதல் நாளையே எங்கள் நிர்வாகிகளோடு ஒரு மாலை இரவு வந்து ஆலோசனை கூட்டம் போட்டோம் எப்படி பிரச்சாரம் பண்ண போகிறோம் இது மற்ற கட்சிகள் வந்து நம்ம எப்படி மாறுபட்டு பிரச்சாரம் பண்ண போகிறோம் ஏன்னா மக்கள் நீதி மையத்துடைய பிரதான நோக்கமே கொள்கை என்னென்னா பழி போடும் அரசியலும் இல்லை பழி சொல்லும் அரசியலும் இல்லை வழிகாட்டும் தான் மக்கள் நீதி மையத்துடைய கொள்கையை மக்கள்கிட்ட போய் சொல்லும்போது அவங்க அதை செய்யலை இவங்க அதை செய்யலை அப்படின்னு சொல்கிறத விட நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் அப்படின்றத சொன்னால் தான் இது மக்கள் மத்தியில் ரீச் ஆகும் ரெண்டாவது எல்லா கட்சிகளும் கும்பல் கும்பலாக இரநூறு பேர் முந்நூறு பேர் ஐநூறு பேர் தட்டிட்டு போய் வாக்கள் கேட்க போவாங்க தாரத்தப்பட்டையோட வெடி வெடிவர்களோடு போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க அது இல்லாமல் பெரிய அளவில் வாகன பிரச்சாரங்களும் இருக்கும் நாம் வந்து சாமானியர்கள் மக்களோட மக்களாக நெருங்கி பழகணும்னா நடைபயணமாக போனால் தான் இது வந்து சாத்தியம் தொகுதி முழுவதும் நடைபயணமாகவே பார்த்துக்கலாம் ஏழு வார்டு இருக்குது ஏழு வார்டுலேயுமே மொத்தம் நமக்கு பிரச்சாரத்துக்கு இருக்கிற நாட்கள் பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினாறு நாட்கள் தான் இதில் முதல் ஏழு நாட்கள் கண்டிப்பாக நடைப்பயணமாக போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டேன் காலை எட்டு மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் கண்டிப்பாக நம்ம நடைபயண பிரச்சாரம் தான் பண்ணுறோம் மாலை மூன்று மணிலேருந்து இரவு ஒன்பது மணி பத்து மணி வரைக்கும் கூட இப்போ அந்த தேர்தல் ஆணையம் விதித்திருக்கக்கூடிய நேரம் பத்து மணி வரைக்கும் அதில் நம்ம இது நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஆன்லைனில் விண்ணப்பம் பண்ணி அதை எந்தெந்த வார்டுகளை அவங்க அனுமதி கொடுக்கணும் அந்த வார்டில் பண்ணணும் அப்படின்றத முதல் நாள்லேயே தெளிவாக சொல்லிவிட்டு அப்போ நிர்வாகிகள் அது சாத்தியப்படுமா நடந்து போக முடியுமான்னு நாங்கள் எனக்குள்ளே ஒரு கேள்வியோடு என்னோட உடல்நிலை அப்படி இருந்த சூழ்நிலை ஆனால் கண்டிப்பாக நடந்து தான் போகிறோன்றது நான் தெளிவாக இருந்தேன் ஏன்னா மக்கள்கிட்ட நெருங்கி போனால் மட்டும்தான் அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை உள்வாங்க முடியும் அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு சொன்னால் மட்டும்தான் மக்கள் வந்து நம்மளை நம்பி நம்ம மேலே ஓட்டு போடுவாங்க ஏன்னா நம்ம பணம் கொடுத்து வாக்கு கேட்க போறது இல்லை மக்கள்கிட்ட நம்பிக்கையை கொடுத்து வாக்கு கேட்க போறோம் அப்போ நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படின்னா நான் எருங்கி இறங்கி களத்தில் தெருவுகள் நடந்து போய் மக்களோட மக்களை தோளோட தோல் கை போட்டு நான் இருக்கேன் மக்களை பிரச்சனை தீக்குறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படி நம்பிக்கை கொடுத்தா மட்டும்தான் வாக்கா மாறும் சோ டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணீங்க ஆமா வீடு வீடு வீடா போய் கேம்பெயின் முதல் ஏழு நாள் தொடர்ந்து டோர் டு டோர் கேம்பெயின் பண்ண வாக்கு பரப்புரை பண்ணோம் அதற்கு அடுத்து வாகன பரப்புரை பண்ணணும்னு நினைச்சத விட எங்கள வாகனத்துல ஏறி பண்ண முடியல இந்த ஏழு நாள் நடந்து நடந்து பழகிட்டு சரி வாகனத்துல ஏறி ஒரு ஒரு தெரு கூட என்னால போக முடியல அடுத்த தெருல இறங்கி திரும்ப நடக்க ஆரம்பிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க வண்டி வந்து எங்களுக்கு முன்னாடி போயிட்டே தான் இருக்குமே தவிர வாகனத்துல ஏறுனது வாகன பரப்புரை ஏழு நாட்கள் பாத்தீங்கன்னா ஒரு பத்து சதவீதம் தான் வாகனத்தில் ஏறி பாருங்கள் ஆதரவு எப்படி இருந்துச்சு சாமி சார் மக்கள் மத்தியில் உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு அபரிவிதமான வரவேற்பு இரண்டு கழகங்களுக்கும் மாற்றா ஏன்னா ரெண்டு பேரையும் பார்த்துட்டாங்க ஆட்சியில் இருந்து ரெண்டு பேரையும் பார்த்துட்டாங்க அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாக்குமலம் கொடுக்க தேவையில்லை அவங்களே மாறி மாறி ஒப்புதல் வாக்குமலம் கொடுத்துக்கிறாங்க இவங்களை பற்றி பத்திரிக்கையிலும் சரி தொலைக்காட்சிகளையும் சரி பிரச்சாரம் பண்ணுறாங்க நான் இவங்க ஆட்சியில் எப்படி இருந்தது பாருங்க என்ன அடுத்து இவங்க அவங்கள பற்றி பத்தாண்டு காலம் ஆட்சியில் என்னென்ன நடந்துருக்கு அப்போ ரெண்டு பேர் பண்ணக்கூடிய பரப்புரை எங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் எங்கள் தலைவர் சொன்னது அதுதான் நாங்கள் வந்து உங்களை பற்றி குறை சொல்லவே தேவை நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிக்கிட்டு மக்கள்கிட்ட என்னென்ன தப்பு பண்ணாங்கன்றது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நீங்களே இருக்கீங்க அதை நாங்க மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தாலே போதும் அப்படின்னு அத கூட ஊடகங்கள் பண்ணிடுறாங்க இல்ல அது ரீச் ஆச்சு அந்த அளவுக்கு மக்கள் பேசுறாங்களா உங்ககிட்ட சொன்னப்பா சிறப்பா மக்கள் ரீச் ஆகிருக்கு மக்கள்கிட்ட போய் சொல்றது வந்து இந்த ரெண்டு பேரும் வரக்கூடாதுங்க நீங்க வர்றதுன்னு கூட நாங்க டார்ச் லீட்டு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லக்கூடிய ஏதோ நிறைய இடங்களை பார்த்திருக்கோம் அந்த வாக்குறுதி உங்களுக்கு வாக்கா கன்வெர்ட் ஆகுதா மக்கள் ஆகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப நடந்து போகும்போது மக்கள் கை கொடுக்குறாங்க சரி நம்ம நண்பர்களுக்குள்ளயே ஒரு கை கொடுத்து வைப்போம் சில நண்பர்கள் பாத்தீங்கன்னா கே ஒரு பரிட்சாத்த ஒப் ஒப்புக்காக கை கொடுப்பாங்க ஆனால் ஒரு சிலர் கை கொடுக்கும்போது ஒரு நம்பிக்கை கூட அளிக்கக்கூடியவர் நான் இருக்கேன் உடல்நிலை சரியில் ஒருத்தர் பார்க்க போகிறோம் கேஷுவலாக போய் ஒரு கடமைக்காக போய் பார்த்துட்டு நிலம்பு சரிச்சிட்டு வருவாங்க ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நான் இருக்கோம் நீ கவலைப்படாத எந்த சூழலும் உன்னை கைவிட மாட்டேன் எந்த உள்ள நான் பார்த்துக்கிறேன் நான் நம்பிக்கையோ கை கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அழுத்தம் திருத்தமாக அவன் கை கொடுக்குறத பார்த்தேன் சரி அவங்க இளைஞராகட்டும் முதியோர்களாகட்டும் ஒரு இடத்துல மா மாலை பிரச்சாரம் ஆரம்பிக்கணும் ஒரு முதியவர் வந்தார் முதியவர் வந்து கை கொடுத்துட்டு தம்பி நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க எங்கள் ஓட்டு எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்றது அது உடனே ஒரு என்னென்னா ஒரு இறுதிச் சடங்கு போய்கிட்ருக்கு சவ ஊர்வலம் போய்கிட்டு இருக்கு அந்த ஊர்வலத்தில் போய்கிட்டு இருந்த நபர் திடீர்னு இறங்கி வந்தார் இருந்தவர் நடந்து இருந்தவர் திடீர்னு யூ டர்ன் பண்ணிட்டு வந்தார் என்னடா போகிற வர்றார அப்படின்னு நினைக்கா வந்தால் வந்து பார்த்துட்டு கை கொடுத்துட்டு உங்களுக்கு தான் எங்கள் ஓட்டு நீங்கள் ஜெயிக்கிறீங்க கண்டிப்பாக தொகுதிக்கு நீங்கள் நல்லது பண்ணுறீங்க அந்த நம்பிக்கை அந்த மக்கள்கிட்ட ஏன்னால் இவங்க ரெண்டு பேரும் தொகுதிக்கு செய்யலை நாங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி எதுவும் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையிலான வாக்குறுதியை தான் கொடுக்குறோம் நான் வானத்தை விலா பண்ணோம் கடல் மணலை கைரா திருப்பின வாக்குறுதியை கொடுக்கல நாங்கள் வந்தால் வாரத்தில் ஏழு நாள் மக்கள் குறைகளை கேட்டு குறைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கையை ஒரு மக்களோட மக்களாக சட்டமன்ற உறுப்பினர் இருப்போன்ற அந்த முதல் வாக்குறுதியே மக்கள்கிட்ட வந்து சார் மூன்றாவது அணியாக இருக்கக்கூடிய திரு கமலஹாசன் நல்லவர்கள்லாம் வாங்கன்னெல்லாம் கூப்பிட்டாரு எல்லாமே நீங்கள் தான் மூன்றாவது அணின்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கிற சமயத்தில் திமுக அதிமுக போன்ற ஒரு மிகப்பெரிய கட்சி வல்லமை புரிந்திய கட்சி ஆட்சியில் இருக்கிற கட்சி ஆட்சியில் இருக்க போறேன்னு நாங்கள் தான் ஆட்சிக்கு வர சொல்கிற கட்சி அந்த ரெண்டு கட்சியை எதிர்த்து மக்களுடைய மனநிலை இன்னும் இப்படி இருக்குன்னு நீங்கள் பதிவுவிடுறீங்க ஆனால் அந்த பொத்தான அழுத்தும் போது மட்டும் மக்களுடைய மனநிலை மாறிடுதான் என்ன நீங்கள் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற அளவுக்கான விஷயத்தை சொல்கிறீங்க மூணாம் தேதி நம்ம மீண்டும் சந்திப்போம் மே மூன்றாம் தேதி மீண்டும் சந்திக்கும் போது இதே கேள்வி நீங்க கேட்பீங்க சரி இதே நீங்க பாராட்டக்கூடிய வகைகளை சொல்றேன் கண்டிப்பா மக்கள் நம்பிக்கை கொடுத்திருக்காங்க நாங்க போன வகைக்கு மக்களை சந்தித்த வகையில தொகுதியக்கூடிய பிரச்சனைகள் அடிப்படையில் நூறுக்கு இரநூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கு மாற்றமே இல்லை இல்லை போலிங் சென்னையில் ரொம்ப கம்மியா இருக்கு மக்களுடைய நீங்க பொத்தாளம் மாறும்போது மனநிலை மாறுதான்னு கேட்டீங்க ஆமா அதற்கான மனநிலை வந்து ஒரு சில ஊடகங்கள் வருத்தப்பட்ட நானும் ஊடகங்கள் நிறைய பேர் இருக்காங்க ஊடகங்கள் வந்து ஒரு மாய தோற்றத்தை பிம்பத்தை உருவாக்குறாங்க அதாவது இவங்கதான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு அப்ப ஒரு சில நடுநிலையா பாமர மக்கள் இருக்காங்க இல்லையா தோற்கக்கூடிய கூடிய கட்சிக்கு எதுக்கு ஓட்டு நம்ம ஓட்டு போட்டு ஓட்டை வாக்க வீணாக்கணும் ஜெயிக்கக்கூடிய கட்சிக்கு போட்டிடலாமே முத நாள் வரைக்கும் நம்ம நம்பிக்கை கொடுக்க கொடுத்துட்டு கூடிய ஒரு சில அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்க சொல்லக்கூடிய அந்த ஊடகங்கள் அளிக்கக்கூடிய கருத்து கணிப்புகளை உண்மை நம்பி அங்கே தான் போய் மாச்சி அதுதான் கடைசி கடந்து ஒரு சில வாக்குகள் மாறுறது ஆனால் இந்த முறை அது நடக்காது ஊடகங்களுடைய கருத்து ஏன்னா இன்னைக்கு சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய பெரிய அளவில் பங்கு வகிக்கு என்ன தான் ஊடகங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் தவறான வசதங்கள் கொண்டு போய் சேர்த்தா கூட மக்கள் இன்னைக்கு சிந்திக்கக்கூடிய வகைகளை அதை உணர்ந்து நடக்கக்கூடிய வகையில் இருக்காங்க அதனால் யார் இன்னைக்கு படித்து படித்தவர்களும் சரி படிக்காதவர்களும் சரி அதை என்ன விஷயம் நம்ம உண்மை கொடுமை சேர்த்தா உண்மை இருக்குமா பொய் இருக்குமான்றதை அலசி ஆராயக்கூடிய நிலைமையில் இருக்காங்க அப்படி இருக்கிற நிலையில் இது வாக்கு வந்து நிச்சயமாக எங்களுக்கு சாதகமாக இருக்குன்றதில் மாற்று ஏதோ ஒரு பிம்பமா கட்டமைக்கப்படுகிறது சில விஷயம் அதனால மக்களுடைய மனநிலை மாறுது அப்படின்னும் நீங்க சொல்றீங்க கடைசி நேரங்கள்ல மாறுது ஆனா பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னு நினைச்சிப்பீங்க நோயத்துக்கு நூறு மக்கள் அத நினைக்கிறாங்க மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க போனிங் பர்சன்டேஜ் நம்ம சென்னையில ரொம்ப கம்மியா இருக்கு சார் ஓட்டே போடலையே சார் பாதி பேருக்கு இந்த முறை தேர்தல் ஆணையத்துடைய மிக தவறான அணுகுமுறைகள் நடவடிக்கை வாக்கு சதவீதம் குறைவான காரணம் ஏன்னா நான் அந்த முறை வந்து ஓட்டு போடல தேர்தல் ஆணையம் அது அது அதுக்குதான் சொல்ல வரேன் அத ஏன் வாக்கு பரிசா குறைஞ்சது அப்படின்றதுக்கான காரணத்தை சொல்ல வரேன் ஏன்னா மக்கள்கிட்ட சந்தித்த வரைக்கும் நான் சந்தித்த வரைக்கும் வாக்குப்பதிவு அதிகமாகவும் நினச்சேன் கடந்த காலங்களை விட இந்த ஆண்டு பத்துலேருந்து பதினைந்து சதவீதம் வாக்குப்பதிவு அதிகமாகும்னு நினச்சேன் வாக்குப்பதிவு குறைந்தது காரணம் பிரதான காரணம்னா நிறைய வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது புதிய வாக்காளர் பதிவு செய்யப்பட்டவங்க காத்திருப்பு பட்டியலில் இருக்காங்க நிறைய பேர் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கோவிட்னால வாக்குச்சாவடி மையங்கள் அதிக அதிகப்படுத்தப்பட்டிருக்கு எங்க பிரமண சட்டமன்றத்தில் இருநூத்தி தொண்ணூறு வாக்குச்சாவடி மையங்கள்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி நாற்பத்தெட்டு வாக்குச்சாவடி மையங்களை மாற்றத்தட்ட ஒரு நூறு வாக்குச்சாவடி மையம் அதிகமாக தொண்ணூறு கிட்டத்தட்ட அதிகமாக இரட்டிப்புன்னு கூட சொல்லலாம் அதுக்கு தயாராக தான் இருக்காங்க சரி முறையான விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்கல உதாரணத்துக்கு மகாகவி பாரதி நகர்ல விவேகானந்த வித்தியாலயம் அது பக்கத்தில் அரசு உயர்நிழப்பள்ளி ரெண்டு வாக்குச்சாவடி மையங்கள் இருக்குது அங்கே நாங்கள் ஆய்வுக்கு போகும்போது இரண்டு முதியோர்கள் கணவன் மனைவி இரண்டு பேர் வராங்க விவேகானந்த வித்தியாலய வாக்குப்பதிவு செய்யறதுக்கு அங்கே வழக்கமாக அங்கே தான் அவங்க வாக்குப்பதிவு போடுறது இப்போ தான் அங்கே வாக்குப்பதிவு இல்லை அப்படின்றாங்க லிஸ்ட்ல லிஸ்ட்டில் இல்லைன்றது வெளியே வராங்க நான் அவங்க ஓட்டர் நான் வாங்கி அந்த ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைன்ற ஆப்பில் மொபைலில் நாங்கள் செக் பண்ணுறோம் செக் பண்ணால் அவங்களுக்கு கணதாச நகரில் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் ஸ்கூலில் பள்ளியில் அங்கே மாற்றிருக்காங்க அது போனோன்னா இரண்டு கிலோமீட்டர் பயணித்து போகணும் சரி இப்போ அந்த வயசானவங்க இங்கேருந்து ஓட்டு போடுறதுக்கு அதுவும் பதினோரு மணிக்கு வந்திருக்காங்க வெயில் செம வெயில் இவங்க இங்கேருந்து பயணித்து அங்கே போய் எப்படி போட போவாங்க அவங்க வீடு இருக்கிறது உதயஸ்வரி நகரில் அவங்க வாக்களிக்க போனோம்னா கணதாசி நகர் போகணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் நடந்து போகணும் நடந்து போகிறதுன்றது கண்டிப்பாக அவங்களால முடியாது இப்போ அவங்களுக்கு வாக்களிக்க போனா வாகனமும் நம்ம அரசியல் கட்சிகள் ஏற்பாடு பண்ணக்கூடாதுன்னு அப்போ எப்படி அவங்க அங்க போய் வாக்களிக்க போவாங்க இது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம் தேர்தல் ஆணையம் செய்ய தவறி விழிப்புணர்வு செய்ய தவறி விஷயங்கள்ல இது ஒன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா பூத் சிலிப்பு பூத் சிலிப்பு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே அதிகாரிகள் வந்து வீடு முன்னாடி அரசியல் கட்சி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதை கொடுக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டு தேர்தல் ஆணையமே அதற்கான அதை பணியாளர்களை போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுவும் முறையாக பூத் சிரிப்பு நிறைய இடங்களில் கொடுக்கப்படவே இல்லை சரி இது அதுக்கடுத்து ஒரு குற்றச்சாட்டு அடுத்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நூறு மீட்டர் இடைவெளியில் அரசியல் கட்சிகள் வந்து டேபிள் போட்டு வரக்கூடிய பொதுமக்களுக்கு அவருடைய வில சந்தேகங்களை எந்த பூத்துக்கு போகணும் எந்த வாக்குச்சாவடி மையங்களும் அவங்க இருக்குன்றதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி அனுப்புவாங்க எல்லா அரசியல் கட்சிகளும் டேபிள் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இரநூறு மீட்டருக்கு தள்ளி தான் போடணும்ட்டாங்க இரநூறு மீட்டர்ன்றது சில இடங்களில் காவல்துறை வந்து முந்நூறு மீட்டர் நானூறு மீட்டர் தள்ளி போடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க ஸோ மக்கள் அங்கே போய் கேட்குறதும் வாக்குச்சாவடி மையத்துக்கு வந்துட்டு அவங்க சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணவும் முடியலை இதுதான் வாக்குப்பதிவு சதவீதம் உயராமல் போனதுக்கான காரணம் இந்த முறை சென்னையில் வாக்குப்பதிவு குறைந்ததுக்கு இதெல்லாம் காரணம் ஆமாம் சென்னையில் மட்டும் இல்லை பிர எல்லா இடங்களையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையுமே இதுதான் நிலவரம் சரி ஏன்னா நான் தொடர் அரசியல் களத்தில் வந்தது தேர்தல் காலத்தில் வந்ததுனால இந்த பிரச்சனைகள் கண்கூட நான் கண்டேன் அதன் அடிப்படையில் தேர்தல் வாக்கு சதவீதம் இது கரெக்டாக முறை அதெல்லாம் பின்பற்றி இருப்பாங்கன்னா ஒட்டுமொத்தம் இப்ப எழுவத்தி ரெண்டு சதவீதம் வாக்குப்பதிவாயிருக்குன்னு நினைக்கிறேன் இது தொண்ணூறு சதவீதம் ஆயிருந்தாலும் தொண்ணூத்தி அஞ்சு ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா ஆளுங்கட்சிக்கு எதிரான மத்திய மாநில அரசுக்கு எதிரான மக்களுடைய மனநிலை பயங்கரமா பிரதிபலிச்சிருக்கு ஆனா இதை வந்து தடுப்பதற்காக தேர்தல் ஆணையம் சதி பண்ணிடுச்சோன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு எஸ் ஒரு பெரிய கட்சி திமுக அதிமுகன்ற ஒரு கட்டமைப்பு அவங்களாவே உருவாக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்றீங்க அவங்கள இவங்க திட்டுக்கிறது இவங்களை அவங்கள திட்டுறதுன்னு இருக்க வந்த அவங்களுக்கான போட்டியில் திரு பொன்னுசாமி மக்கள் நீதி மையம் வேட்பாளரும் இருந்தாரா பெரம்பூர் தொகுதியில் அவங்க அவங்கள போட்டியாக நினைச்சாங்களா அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் சிறு எறும்பு தானே சிறு உளிதானே தானே என்ன செஞ்சிடும்ன்ற ஒரு அவநம்பிக்கை அவங்க மேட்ட அந்த சாதாரண சர்வசாதாரண இணைக்க இருந்ததை நான் கண் கூட பார்த்தேன் அவங்க எப்படி பார்த்தாங்கன்னு தெரியல என்னுடைய கணிப்பு அப்படிதான் தான் தெரிஞ்சுது சிறு ஒளி தானே என்ன செஞ்சிடும் சிறு எறும்பு தானே என்ன செஞ்சிடும்னு சிறு எறும்பு யானையோட காதுல போச்சு அந்த யானைக்கே மதம் பிடிச்சு மிரண்டு ஓட வச்சிரும் சிறு ஒளி தான் மிகப்பெரிய மலையையே உடைச்சி தூள் தூளாக்கி ஒன்றுமே இல்லாமல் செஞ்சிடும் அது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்க போவது இந்த சிறு ஒளி சிறு எறும்பு இந்த இரண்டு கட்சிகளையும் இல்லாமல் செய்யும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில்ன்றது மக்களும் நிரூபிப்பாங்க நீங்களும் பார்ப்பீங்க ஒரு பெரிய நம்பிக்கையோடு தான் நீங்கள் இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுடைய பேட்சில் சீரமைப்போம் தமிழகத்தை அப்படின்றீங்க என்ன பால்பட்டு இருக்குது சீரமைக்க போகிறீங்க என்ன பால் படலைன்றீங்க இன்றைக்கி தமிழகம் வந்து எந்த துறையில் பால்பட்டு போகல சொல்கிறீங்க ஒன்று ரெண்டுனா ஒன்று ரெண்டு விஷயங்களை எடுத்து சொல்லலாம் இன்றைக்கி பல்வேறு துறைகள் அரசு துறைகளை நானாக சார்ந்தக்கூடிய பால்வளத்துறை ஆகட்டும் பால்வளத்துறையில் இன்றைக்கி பதினாறு சதவிகிதம் விநியோகத்தை மட்டுமே செய்யக்கூடிய ஆவின் அதில் கணக்கில் அடங்கா ஊழல்கள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியுடைய கைங்கரியத்தில் கீழ்மட்ட வரைக்கும் ஊழல் புறையோடி போய் கிடக்கு பால் உற்பத்தியாளர்களுக்கு முறையான விலை கொடுக்கப்படுவதில்லை எண்பத்தி நான்கு சதவீதம் தனியார் பால் நிறுவனங்களை நம்பி தான் இன்றைக்கி விவசாயிகள் இருக்காங்க இந்த கோவிட் காலகட்டங்களில் பால் உற்பத்தியாளர் படாத இன்னல்களே கிடையாது இன்றைக்கி விவசாயிகளுக்கு உரிய விலைகள் விளைபொருட்களுக்கான விலைகள் கிடைக்கப்படவே இல்லை அரசு ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒப்பந்த பணியாளர்களாக்கி கார்பரேட் கையில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அமைச்சர்களுடைய பினாமிகள் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு கம்பெனியை உருவாக்கி ஒ ஒப்பந்தத்தை அவங்க கையில் வச்சுக்கிறாங்க கேட்டால் இது என்னுடைய எதில்ன்றாங்க அவனுடைய பினாமி அமைச்சர்களுடைய பினாமி தான் தூய்மை பணியாக செய்யக்கூடிய நிறுவனங்களை இயக்குது இன்னைக்கு அரசு எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் அரசு எதெல்லாம் செய்யக்கூடாது அதை செஞ்சுக்கிட்டு இருக்குது சாராயத்தை விற்கக்கூடாது அரசு ஆனால் அதை சாராயத்தை டாஸ்மாக் பேரில் விற்பனை விற்பனை செய்யுது தூய்மை பணி அத்தியாவசிய பணி அதில் பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் எல்லாரையுமே ஒப்பந்த பணியாளர்களாக்கி வெளியே வேலை ஓட்டை எடுத்து கார்ப்பரேட் கைகளை கொடுத்துட்டு இருக்கு அவங்க இன்னைக்கு அவங்க தான் இன்னைக்கு வேலையில் அவங்க உரிமைகளை கூட கேட்க முடியாது கார்பரேட் கைக்கு போச்சுன்னா அவங்க சம்பளத்தை கூட எனக்கு ஒரு பத்து ரூபா உயர்த்தி குழு கூட கேட்க முடியாத ஒரு அவள நிலை இன்னைக்கு தூய்மை பணியாளர்களுக்கு போக்குவரத்து கழகம் எடுத்துக்கிட்டால் பல்லாயிரம் கோடி கடன் மின்சார வாரியம் எடுத்தால் பல்லாயிரம் கோடி கடன் இதற்கெல்லாம் காரணம் யார் இந்த இரண்டு கழகங்களும் தான் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய கழகம் பத்தாண்டு காலம் இருக்குது அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க பத்தாண்டு காலம் நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க நல்லது பண்ணியிருக்கலாம் சரி செஞ்சுருக்கலாம்ல அது என்னென்ன தவறுகள் நடந்தோ அதெல்லாம் சரி செஞ்சுருக்கலாம்ல எதுவுமே செய்ய மாட்டாங்க ஒரு எம்ஜிஆர் நூற்றாண்டு மணிமண்டல அந்த நுழைவு சாலைன்னு சொல்லிட்டு ஆட்சி ஒன்று கேட்டாங்க பீச்சில் கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு கோடி ரூபாய் அந்த ஆட்சிக்கு அவங்க என்னமோ கொட்டேஷன் பண்ணியிருக்காங்க செலவு அதிகபட்சமான இருபத்தஞ்சு லட்ச ரூபா கூட ஆயிருக்காது அந்த செலவுக்கு கிட்டத்தட்ட அவ்வளோ லஞ்சம் ஊழலம் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு அரசு திட்டங்கள் இன்னைக்கு நூறு ரூபா ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்கன்னா அதில் அறுபது ரூபா ஊழலுக்கே போயிடுது அந்த கட்டின கெட்ட அந்த நுழைவாயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து அடுக்கு மாடி கெட்டிடமே கெட்டிருக்கலாம் மக்களுக்கு குடிசைப்பதில் மக்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கலாம் இப்படி தேவையில்லாத செலவுகள் எல்லாம் பண்ணி இன்னைக்கு நிர்வாகத்தையே சீரழித்து அவர்களுடைய குடும்பம் கோடி கோடியா கொள்ளையடிக்கணும் படிப்படியா மதுவிலக்கு ஊழல் ஆடம்பரம் இந்த விஷயம் எல்லாம் அதிகமா திமுக அதிமுக இருக்குன்றீங்க ஏன் மக்கள் இல்லையா கிட்ட கமலஹாசன் ரொம்ப ஆடம்பரமா போறாரு சார் பிரச்சாரத்துக்கு ஆடம்பரம் ஹெலிகாப்டர்ல போய் இறங்குறாரு அதை வேடமென்றில் உட்காடுறாரு பிரச்சாரம் பண்ணிட்டு அதெல்லாம் பெரிய ஆடம்பரம் தானே கண்டிப்பாக அது ஆடம்பரமே கிடையாது இன்னைக்கு ஹெலிகாப்டர் போகிறதும் அது ஒரு போக்குவரத்து இன்னைக்கு வந்து ஒரு பதினாறு நாட்கள் தான் இருக்குது பதினாறு நாட்கள் பிரச்சாரத்தில் தன்னுடைய வேட்பாளர்களை வந்து தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து அவர்களை பரப்புரை பண்ணி அவர்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வந்து காட்டணும் எங்கள் வேட்பாளர் நேர்மையாக பண்ணணும்னா அவர் அவருடைய சொந்த பணத்தில் போறாருங்க அவர் வரி கட்டி நூறு இருக்கக்கூடிய அரசியல் ஒருத்தரை காட்ட சொல்லுங்க யாராவது வருமான வரிக்கு நான் முறையாக அந்த வருமான வரி எந்த ஒரு அரசியல்வாதியாவது வருமான வரி கட்டியிருக்கேன்னு சொல்லி நூறு சதவீதம் வருமான வரி கட்டியிருக்கேன் பாக்கி இல்ல வருமான வரி வந்து எனக்கு சான்றிதழ் கொடுத்துருக்குன்னு ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு சொல்லட்டும் நான் ஒட்டுமொத்தமாக நான் என்னுடைய பொது வாழ்க்கையில் நான் விளைவிக்கிறேன் இல்லை பொதுமக்கள் எனக்கு என்ன தண்டனை இது வந்து இன்கம் டேக்ஸ் அனலைஸ் அவங்க பண்ணிருப்பாங்க எதுக்காக சொல்கிறேன்னா முறையாக வருமான வரி கேட்டி அவருடைய சொந்த வருமானத்தில் அவர் மக்களுடைய சேர்க்கறதுக்காக அவர் போறாரு எனக்கு வந்து வசதி வாய்ப்பு இல்லை என்னால ஒரு ரயில்ல போக முடியும் அதிகபட்சமாக விமானத்தில் போக முடியும் ஏன்னா வந்து ஒரு பெரம்பூர் தொகுதிக்குள்ள இருக்கேன் எனக்கு நான் அங்கு மட்டும் தான் சந்திக்க போறேன் அவர் ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிக்கும் போனோம் அவர் ட்ரெயினில் போனாருன்னா ட்ரெயினில் பன்னெண்டு மணி நேரம் ஆகும் பதினாலு மணி நேரம் ஆகும் அப்போ அந்த பதினாலு மணி நேரத்தில் எத்தனை வேட்பாளர்களை அறிமுகம் பண்ணணும் சரி அதற்கான நேரம் காலம் சூழ்நிலை அதற்கு தகுந்த மாதிரி அவர் பொய் சொல்லி ஏமாத்தலை யாரை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கலை எந்த ஒரு திரைப்படத்துறை தயாரிப்பாளங்க அவர் ஏமாத்தலை அவர் சம்பாதித்ததை முறையாக சம்பாதித்து முறையாக வரி கட்டி அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தில் அவர் சேர்த்து வைத்திருந்த சேமிப்பிலிருந்து எடுத்து செலவு பண்ணி ஹெலிகாப்டர்ல போறாரு தனிமன் எதுலையோ ஒன்று போறாரு ஆனால் யாரையும் எல்லாமே ஒளிமுறை இல்லாமல் தான் நடக்குது இது அரசியலுக்கு வந்த அது வெற்றி பெற்று வந்தவர்கள் இப்போ இருக்கக்கூடிய அதே வெளிப்படைத்தன்மை தன்மை அதே ஒளிமுறைகளும் அப்போ இருக்கும் இல்லை இந்த ரெண்டு கட்சிக்கும் மாற்றுன்னு திரு கமலஹாசன் அவர்கள் சொல்றாரு ஆனா ரெண்டு கட்சியும் மாறி மாறி விமர்சனம் பண்ணிக்கிறதையும் நீங்க பேசுறீங்க அதை பாருங்க அவங்களே மாறி மாறி திட்டிக்கிறாங்க நீங்களும் அவங்கள திட்டுற வேலைக்கு இறங்கிட்டீங்களோ அந்தளவுக்கு லோபல் இறங்கிட்டோம் துக்குடா அரசியல்வாதின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு இவங்கள வானதி ஸ்ரீனிவாசனை அது சரியான வார்த்தையா அப்படி பயன்படுத்தலாமா அவங்க பெண் அரசியல்வாதி பெண்களுக்கு வந்து சம உரிமை வேணும்னு போராடுறவர் தான் திரு கமலஹாசன் துக்குடா அரசியல்வாதின்னு சொல்லாம என்ன துக்கடா அரசியல்வாதின்றது நீங்க சொல்றது வந்து அது தவறான வார்த்தை நீங்க சொல்றீங்க அவங்க சொல்றாங்க நிச்சயமா எங்களை பொறுத்த வரைக்கும் அது துக்கடா அரசியல்வாதின்றது வந்து தவறான வார்த்தையும் கிடையாது அது தவறான விஷயமும் கிடையாது சரி துக்கடான்றது ஒரு சிறிய ஒரு பொறுப்புல இருக்கிறவர் அப்படின்றது என்னை கூட நான் சொல்லுவேன் நான் சாதாரண சுஜிபி நான் ஒரு சாதாரண சுஜிபி இன்னைக்கு இந்த இரண்டு கழகங்களுடைய வேட்பாளருக்கு மத்தியில் அங்கே திமுக போட்டியிடக்கூடிய ஆர்டி சேகராகட்டும் இல்லை என்ன தனபாலன் ஆகட்டும் இவருக்கு மத்தியில் நான் ஒரு சாதாரண ஏன்னா பல கோடிகளுக்கு அதிபதிகள் அந்த இடத்துல நான் என்னுடைய பொருளாதார அடிப்படையில் அந்த ஒரு சுஜிபி நான் சுஜிபின்னு என்ன அவங்க சொன்னாங்கன்னா நதுக்காக நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரி என்ன அவங்க ஒரு சிறு அரசியல் தலைவர் அந்த மிகப்பெரிய பாஜகவில் ஒரு சிறு அரசியல் தான் அந்த இடத்துல சுட்டிக்காட்டிக்காங்களே தவிர அதற்கு எந்த வகையிலையும் அவங்க சிறுமைப்படுத்தி பேசலானா ஒரு சிறு விஷயத்தை பூதாகரமாக்கி பேசுறதுல அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க தான் அதற்கடுத்து தரம் தாழ்ந்த விமர்சனங்கள்லாம் முன் வச்சிருக்காங்க ஒரு பெண் அந்த அளவுக்கு ஒரு பெண் அரசியல் தலைவர் இந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து பேசுவாங்கன்றது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அங்க இவர்களுடைய இது தரம் இவ்வளவு தானா ஏன்னா மனதுக்கு மைண்ட்லயும் ஒரு பிம்பம் வச்சிருப்பாங்க வானதி சீனிவாசனா ஓ இவங்க ஒரு பெரிய தலைவர் ஒரு நல்ல மிக பெரிய பெரியவங்க நேர்மையாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பின்பற்ற மக்கள் வச்சிருப்பாங்க ஆனால் லிப் சர்வீஸ்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அப்போ எந்தளவுக்கு அங்கே மனசில் வந்து ஒரு வக்ரம் பூந்துட்டிருக்கு அப்படின்றத மக்கள் மத்தியாக நானும் இப்படித்தான் அப்படின்றத அவங்க நிரூபிச்சிருக்காங்க மக்கள் அதுக்கு சரியான பாடம் கோவை மக்கள் வந்து கண்டிப்பாக பாடம் போட்டுவார்கள் ஒரு பெண் அரசியல் நாம் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டோன்ற அது தவறு இல்லைன்றீங்க இல்லை அதுக்கு எங்கள் தலைவர் வந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க எங்கள் கட்சி தலை இருந்தும் விளக்கம் கொடுத்துட்டாங்க தொக்கடான்றதுக்கு வந்து நாங்கள் எந்த வகையிலையும் தவறான வார்த்தைக்காக அதை பிரயோகம் பண்ணலான்றதை விளக்கம் கொடுத்துட்டாங்க ஆனால் அதன் பிறகும் அவங்க தான் தரந்தாழ்ந்த விமர்சனங்களை முன்வைத்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சியோட பி டீம் தான் இவங்க பெரும்பாலும் பாஜக விமர்சனமே பண்ணுறதில்ல பெரிய அளவுக்கு பெரிய விமர்சனமே வரமாட்டேங்குது மோடியை டார்கெட் பண்ணி எந்த விமர்சனத்தையும் கமலஹாசன் வைக்க மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்குது இது எப்படி சொல்கிறதுனா ரெண்டு சைட்லையுமே ஒன்று பாஜக திட்டும்போது டிஎம்கேயோட பி ம் என்ன டிஎம்கே திட்டினா அதிமுக பிஜேபியோட பிடிஎம்ன்றதாங்க நாங்கள் அதிமுக பிஜேபி கூட்டணி இப்படிதான் மாறி மாறி நடந்துகிட்டு இருக்குது கடந்த கோவிட் காலகட்டத்தில் முதல் பிரதமரை பலமுறை கேள்வி கேட்ட ஒரே தலைவர் யார் எங்கள் தலைவர் மட்டும்தான் அது ஆட்சியில் இருந்தவங்களும் சரி எதிர்கட்சியாக இருக்கிறவங்களும் சரி அவரை பிரதமரை கேள்வி கேட்க திராணியே இல்லாமல் முதுகெலும்பு இல்லாதவங்களாக தான் இருந்திருக்கிறாங்க இது வரைக்கும் எந்த வகையில் நீங்கள் எதிர்கட்சி தலைவர் இருக்கிற கூட எத்தனை தடவை பிஜேபி எதிர்த்து விமர்சனம் பண்ணிட்டார் சொல்லுங்க அப்போ பிஜேபியோட பி டீம் அவரு சரி இன்னைக்கு பிஜேபியோட பி டீம் ஏ டீம்னா ஏடிஎம்கே டிஎம்கே ஸ்டாலின் சொல்றாரு அதிமுகவுக்கு நீங்கள் போடுற ஒரு ஒரு ஓட்டும் பாஜகவுக்கு போடுற ஓட்டு அவங்க வந்துருவாங்கங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு நீங்க அப்படி வந்து நீங்க நேரடியா இங்க இருக்கிற மாநில தான் இருக்கிறீங்க பிஜேபி பயம் பிஜேபி இங்க வருது அப்படின்ற இதெல்லாம் ஒரு எண்ணமே உங்களுக்கு இல்ல இல்ல நடக்கக்கூடிய தேர்தல் எந்த தேர்தல் முதல்ல நம்ம சிந்திக்கணும் சரி பாராளுமன்றத்துக்கான தேர்தலா சட்டசபைக்கான தேர்தலான்றத முதல்ல சிந்திக்கணும் அதாவது மக்களை திசை திருப்புறதான் உங்களுடைய வேலையே இந்த டிஎம்கேடிஎம்கே உடைய வேலையை மக்களை திசைதெருப்பி குழப்பி குழப்பி குழப் குழம்பி போன குட்டையில மீன் பிடிக்கிறது அதுதான் எங்களுடைய வேலையே எங்களுடைய இலக்கு தமிழக சட்டமன்றம் இப்ப நடக்க தேர்தல் அதுக்கு தான் சோ அதுல யாரு எதிரி நமக்கு முன்னாடி நீக்கக்கூடிய எதிரி யாருன்னு பார்த்தா களமாட முடியும் சோ நீங்க மாநில சுயாட்சி அப்போ தமிழ்நாட்டில் சரியா நடந்துட்டு இருக்கா இப்படி

உடனே மொட்டு மொத்தம் காலை போய் விடுறாங்களா இல்லையா பாருங்க மோடி மாதிரி உலக புனித ஒருத்தருமே கிடையாதுமாங்க அந்த அளவுக்கு சொல்லக்கூடியவங்க தான் டிஎம்கே ஏன் டிஎம்கே கூட உறவாடுனதே இல்லையா வாஜ்பாய் காலத்துல உறவாடுனதே இல்லையா முரசலிமாரன் அவர்கள் இப்போ மத்திய அமைச்சராக இருந்த வரைக்கும் எத்த எந்த வகையில அவங்க பிஜேபியை எழுத்து குரல் கொடுத்துட்டாங்க இது பண்ணிட்டாங்க அப்போ வாஜ்பாய் காலத்தில் பிஜேபி அவங்க ரைட்மேன் மேன் இன் ராங் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்படி அந்த அளவுக்கு ஒரு இது வரைக்கும் பிஜேபி எதிர்த்து எத்தனை முறை குரல் கொடுத்துருக்காங்க திமுகவில் அப்போ மாநில சுயாட்சி நல்லா நடந்துகிட்டு இருக்குதா சரி இப்போ அதாவது இப்போதுக்கான தேர்தல் களம் நம்ம பே எதை பேசணும் அதை மட்டும் தான் பேசுகிற அடிப்படையில் தான் செயல்பாடுகள் இருக்கு கண்டிப்பாக மாநில சுயாட்சிக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா முதல் குரல் கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சியாக மக்கள் நீதி மையம் இருக்கும் அது மத்தியில் பாஜக இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் எக்ஸ்ஆர் ஒய்சட் யார் வேணாலும் இருக்கட்டும் எதற்காகவும் மக்கள் நீதி மையம் மாநில சுயாட்சியை விட்டுக் கொடுக்காது மாநில சுயாட்சிக்கான உரிமைகளை விட்டுக் கொடுக்கவே கொடுக்காது தன்மானத்தை விட்டுக் கொடுத்து இயங்குவதற்கு மக்கள் நீதி மையமோ மக்கள் நீதி மையத்தின் தலைவர் உட்பட எந்த ஒரு நிர்வாகியும் தயாராக இல்லை மக்கள் நீதி மையத்தோட டார்ச் லைட் ஒளி வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கூட்டணி கட்சி நின்று இருக்கீங்க நீங்க கண்டிப்பா ஒளி வீசுமா நம்பிக்கை கண்டிப்பா அந்த நம்பிக்கை எங்களுக்கு நூறு சதவீதம் இருக்கு ஏன்னா மாற்றம் வேணும்ன்றது தமிழகத்தில் எல்லா மக்கள் மட்டத்திலையும் அடிமட்டத்துல இருந்து மேல்மட்ட மக்கள் வரைக்கும் அரசு அதிகாரிகள் உட்பட ஏன்னா நாங்கள் பிரச்சாரத்தில் நாங்கள் போகிறோம் ஒரு இடத்துக்கு எதிர்க்க ஒரு அரசு அரசு வாகனம் வந்துகிட்டு இருக்கு உள்ள ஒரு பெண் அதிகாரி இருக்காங்க வழக்கமாக நாங்கள் கையெழுத்து எல்லாருமே கும்பிட்டு ஓட்டு போடுங்கன்றோம் அப்போ நான் எதிர்க்க சரி நேருக்கு நேர் வருது கை எடுத்து கும்பிடுறேன் வழக்கமோ கை எடுத்து கும்பிட்டு கை எடுத்து கும்பிடுவாங்க அதுதான் நடைமுறை இருக்குது ஆனால் கை காட்டுறாங்க தம்ஸ்அப் காட்டுறாங்க அற ஒரு அரசு அதிகாரி தம்ஸ் அப் காட்டுறாங்கன்னா அப்போ அவங்க மனசுல இந்த ஆளுங்கட்சி ஆண்ட கட்சிக்கு மேல எந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கும் அவர்களுக்கான அரசு அதிகாரிகளை காவலர்கள் ஒவ்வொரு துறை சார்ந்த அரசு முடக்கி வச்சிருக்காங்க பல்வேறு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வச்சிருக்காங்க மிகப்பெரிய நம்பிக்கையோட இருக்கீங்க திரு சார் மே மூன்றாம் தேதி நிச்சயம் நாம சந்திப்போம் ஒரு பேட்டி எடுப்போம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி சார் ஆதன் நேர் அனைவருக்கும் மக்கள் நீதி மையத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள் நன்றி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு குடிப்பிறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்